நாடாளுமன்ற தேர்தலுக்காக தமிழ்நாட்டில் 9 தொகுதிகளை இலக்கு வைத்து பாஜக வேலை செய்து வருவதாக ஒன்றிய இணையமைச்சர் எல்முருகன் கூறியுள்ள நிலையில் மற்ற 30 தொகுதிகளில் பாஜகவே இல்லையா என்றும் அக்கட்சியின் தலைவர் மாநில தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியிருக்கிறார். எங்களுடைய கூட்டணியானது மிக ஸ்ட்ராங்காக இருக்கிறது என்பது நம்மளுடைய மரியாதைக்குரிய மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எங்களுடைய மாநில தலைவரும் அதை சொல்லியிருக்கிறார். நானும் பல முறை சொல்லியிருக்கிறோம். நம்மளுடைய எங்களுடைய கூட்டணியினுடைய கூட்டணி கட்சி தலைவர் அண்ணாத்திரம் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் அவர்களும் இதை சொல்லியிருக்கிறார். ஆகலால் எங்களுடைய கூட்டணி மிக வலிமையான கூட்டணியாக இருக்கிறது. இந்த கூட்டணியானது தொடர்ந்து இருக்கும் என்பதையும் நம்மளுடைய உள்துறை அமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அமித்ஷாஜி அவர்கள் கூட்டணியை உறுதி செய்து விட்டார் அப்படின்னு ஒரு தமிழ் சேனலில் போட்டிருந்தீங்க. சொல்லுங்கள், நான் சொல்கிறத அமித்ஷாஜியும் சொல்கிறார். கூட்டணி இருக்கா இன்றைக்கி? கூட்டணியில் நீங்கள் கட் பண்டில் தானே இருக்கீங்க, கட் பண்டனில் தானே இருக்கீங்க தமிழ்நாட்டில். ஆமாம், கட் பண்டில் தான் இருக்கும். இன்னும் 9 மாதம் இருக்குல்ல, கூட்டணிக்கான சீட்டு இருக்குது. எத்தனை சீட்டு கொடுப்பாங்கன்னு இருக்குது. நமக்கும் அவர்களுக்குமான கொள்கை எப்படி இருக்குது? 2024 பாரதிய ஜனதா கட்சி எங்கே நிற்கணும்னு இருக்குது? எந்த சீட்டு பாரதிய ஜனதா கட்சி கேட்பான்? பல விஷயங்கள் இருக்குல்லங்க. ஸோ அதை நீங்கள் அந்த நுவான்சஸை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதான் என்னுடைய வாதமோ தவிர வேற ஒன்றும் இல்லை. ஸோ நத்திங் இஸ் செட் இன் ஸ்டோன். ஆங்கிலத்தில் சொல்லணும் அப்படின்னா எதுவுமே கல்லில் எழுதப்பட்ட வாக்கியங்கள் கிடையாது. பாராளுமன்ற பிரவாஸ் என்பது மத்திய தலைமையில் ஒரு 150 தொகுதிகளை ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறார்கள். இந்த தொகுதிகளில் வெற்றி பெற்ற வேண்டும் என்பது. அதில் தமிழகத்திலிருந்து 9 தொகுதிகளில் அடையாளப்பட்டிருக்க கடிதம் பண்ணும். அதில் இல்லை, அது ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கிறார்கள். அதுக்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஏப்ரல் ரெண்டாம் தேதி இது பேச வேண்டிய விஷயம் இல்லை. முருகன் அவர்கள் சொல்லியிருப்பது இந்த 9 தொகுதியில் ஆல் இந்தியா லெவலில் கட்சி வந்து சில இடத்துல தொகுதிகளை எடுத்து அதற்கான பூத்து வலிமைப்படுத்தக்கூடிய அந்த விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த அடிப்படையில் சொல்லியிருக்கலாம். அந்த ப்ரெஸ் மீட் நான் பார்க்கல, என்ன எங்கள்ல 9 சொன்னாங்க நம்பர் தெரியாதுங்கன்னா. பட் இன்றைக்கு தேதியில் நம்பர்ஸோ இதோ பேச வேண்டிய அவசியம் இல்லை என்பது என்னுடைய கருத்து. முருகனும் கண்டிப்பாக அந்த கருத்தை சொல்லியிருக்க மாட்டாங்க. அவங்க ஜென்ரலாக சொல்லியிருக்கலாம், இங்கெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி வேலை செய்து. அப்படி இருந்தால் மிச்சம் இருக்கக்கூடிய 30 தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி இல்லையா? 30 தொகுதியில் தலைவர்கள் இருக்காங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.